धामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी षटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेङ्कुरुहूरेन्ड्रुं मरुविनियवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதிசைதான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைகிறேன் என்றே ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடப்தீந்து தத்பேரித ஸ்ரீமச்சிலீ குருகேசக்ளுத்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷட ஹரிநாமானம் அஹம் ப்ரபத்யே. பெருமான் செய்யக்கூடிய உபகாரங்கள்ல முக்கியமான உபகாரமாக ஆழ்வார் இப்பொழுது உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அது தன்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் என்கிற ஒரு மகா உபகாரத்தை சொல்லுகிறார் இங்கே. அதாவது அத்தியந்த நிகீனனாக இருக்கக்கூடிய என்னை கொண்டு கூட திருவாய்மொழி பாட வைத்தான் அப்படின்னும் போது எம்பிரவானுடைய சர்வசக்தித்வம் என்பது தெரிகிறது. ஏனால் கல்லையும் உருக வைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னையும் பாட வைக்கிறான் அப்படின்னு, அதே சமயம் என்னையும் தன்னை பற்றி பாட வைக்கிறான் அப்படின்னும் போது எம்பெருமானை பற்றி யார் வேணுமானாலும் பாடலாமா, ஒரு வியவஸ்தை கிடையாதா? அப்படி இருக்கும்போது தன்னை பற்றி என்னை பாட வைக்கிறான்னு சொல்லும் போது அவனுடைய சௌலபியம் சௌசீல்யம் முதலானதெல்லாம் தெரிகிறது. அதனால இந்த குணங்களிலே மிகவும் ஆழங்காட்பட்டு என்பதாக, அதாவது சௌரபியம் முதலானதை அனுபவிப்பதற்கு பலவிதமான வாய்ப்புகள் உண்டு. பலவிதமாக இந்த சௌலபியங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். அதுல குறிப்பா இப்ப கிராம அவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்துல எப்படியானால் எல்லாரோடையும் கலந்து பழகினான் அப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் காட்டிலும் இப்ப நம்ம விஷயமாக அங்க எல்லாரோடையும் கலந்து பழகிறான் அப்படிங்கிறது இருக்கட்டும், நம்ம விஷயமாக எம்பெருமான் வந்து இப்படி விசேஷமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னும் போது அது இன்னும் நன்னாக புரியுமா. அதனாலே ஆழ்வார் இங்கே ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லும் போது என்னையும் இவன் வந்து ஒரு பொருளாக ஆக்கி இப்படி என்னை பாட வைத்தான் என்பதாக சொல்லுகிறார். எப்பவுமே எம்பெருமானுடைய பரத்வம் நம்முடைய ஒரு
நிகீனத்துவம் அதாவது நீச்ச பாவம் இது ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது அது நன்னா புரியும். திருவனந்தபுரத்துல பத்மநாப பெருமாளுக்கு அனந்தன் அப்படின்னு திருநாமம். அனந்தன்ற திருநாமம் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தா, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கிறபடினாலேயும், அனந்த விபூதிகள் இருக்கிறபடினாலேயும், அனந்த ரூபங்கள் எம்பெருமானுக்கு இருக்கிறபடினாலையும், அப்புறம் தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவினாலையும் அந்தம் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லாதபடினாலும், இன்னும் பலவிதமாக பார்த்தானா, காலேன தேசேனச்ச வஸ்துநாதே ரூபேன பூஷா ஆயுத பாரிபரிகேகி, அனந்த பூஷணங்கள் பல பலவே, ஆபரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பலவிதமான பூஷணங்கள், பலவிதமான ஆயுதங்கள், பலவிதமான பரிவர்கங்கள், இப்படி நாம்னா பலவிதமான திவ்ய நாமங்கள், பலவிதமான லீலைகள், பலவிதமான குணங்கள், பலவிதமான விபூதிகள், இப்படி பார்த்தா எந்த விதத்திலையுமே அந்தம்ங்கிறது அவனுக்கு கிடையாது. கிடையாதான் அப்படின்னாலே எம்பெருமானுக்கு அனந்தன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. அப்ப அதை பார்த்தா ஒருத்தர் சொல்றார், அப்படி பார்த்தா அடியனுக்கும் அனந்தன் திருநாமம் சொல்லணும் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கும் அனந்தமா நிறைய இருக்கு, நீர் அனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு குணங்கள் வச்சுட்டு இருக்க மாதிரி நான் அனந்தமாக தோஷங்களை வச்சுட்டு இருக்கேன், அனந்த தோஷங்களை வச்சுட்டு இருக்கேன். நீர் அனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லீலைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் அனந்தம் சொல்லிட்டு அனந்தமான ஜென்மங்கள் எடுத்திருக்கேன். நான் இதுவரைக்கும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது எனக்கு கணக்கே கிடையாது, அந்த மாதிரியான ஜென்மங்கள்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அப்படி பார்த்தோம்னா உமக்கு அனந்தம்ங்கிறது நிறைய இருக்கும் இல்லையோ, ரூபத்தினாலையும் பூஷங்கள்னாலையும் இன்னும் பல தேசத்தினாலையும் காலத்தினாலையும் ஒன்றுனாலையும் அனந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அடியனுக்கும் பலவிதமாக அனந்தம்னு இருக்கிறபடினால அப்ப என்னையும் அனந்தம் சொல்லலாமே அப்படின்னு ஒரு இது, வேடிக்கையான ஒரு வார்த்தை. என்னங்க ஜீவாத்மா தன்னை பத்தி சொல்லிக்கும் போது அனந்த பாபஹ, அனந்த காமஹ, அனந்த கோபஹ, அனந்த மோகஹ, அனந்த துரோக, இப்படி பார்த்தோம்னா பாபம் காமம் கோபம் மோகம் துரோகம் துவேஷம் லோபம் கர்வம் மானம் தர்ப்பம் ஈர்ஷ்யா அசூயா அசுபம் பயம் கிரௌரியம் அனாச்சாரம் அதர்மம் அபராதம், அபராதத்திலேயே அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபசார பாகவத அபசார அசக்கிய அபசாரம் ஒன்னு ஒண்ணுமே அனந்தமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிந்தா ஹேயம் பரிகாசம் சிந்தை துக்கம் இப்படிலாம் பார்த்தோம்னா எத்தனை எத்தனை ஹேயங்கள் லோகத்துல இருக்கோ, கூடாதது அப்படின்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தமுமே அனந்தமாக இருக்கு. அனந்த விகாரகா, அனந்த தாபம், திருஷ்ணா, பிரமம், சம்சயம், விபரீத ஜானம், துஷ்சரித்தம், துச்சேஷ்டம், துராச்சாரம், விரோதம், வஞ்சனம், விக்னம், சங்கடம், ஆர்த்தி, விஷாதம், இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். ஏன்னா இதுக்கும் முடிவு கிடையாது. அப்ப நீயும் அனந்தன் நாயும் அனந்தன். அப்ப அதை வச்சு என்ன சொல்றாருன்னா எனக்கு நீ தான் கதி, அதனால நான் உன்னையே பிடிச்சுட்டேன் அப்படின்னு திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபா, இப்ப நான் அனந்தனா இருக்கிற ஒன்ன ஆசிரியச்சிருக்கேன், அதனால அனந்த ஆசிரிதா அனந்த புறவாசி, நீ அனந்தந்தான் எனக்கு மாதா. இப்ப அனந்தன்னா பகவான் வச்சுப்போம், பகவானான அனந்தனே, அனந்தனே எனக்கு மாதா, அனந்தனே எனக்கு பிதா, அனந்தனே எனக்கு சுகிருத்து, அனந்தனே எனக்கு ரக்ஷகன், அனந்தனே எனக்கு வந்து குரு, அனந்தனே பிராதா, அனந்தனே நிவாசம், அனந்தனே தனையன், அனந்தனே என்னை எனக்கு அதாவது என்னை வசமாக்கினவன், அனந்தனே என்னை சேஷனாக்கினவன், அனந்தனே என்னை தாசனாக்கினவன், அனந்தனுடைய சேஷன், அனந்தனுடைய தாசன், அனந்தனுடைய பிரத்யன், அனந்தனுடைய பரிஜனன், அனந்தனுடைய கதி, அனந்தனுடைய பரம், அனந்தனுக்கு சரணம், அனந்தனுக்கு உபாயம், அனந்தனுடைய அனந்தனை உபாயமாக கொண்டவன் அர்த்தம். இப்படி பார்த்தோம்னா உனக்கு எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒட்டி போடுது அப்படின்னு இப்படியாக ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரியாக பகவானுக்கு குணங்கள் அனந்தம், நமக்கு தோஷங்கள் அனந்தம். அப்படி இருக்கிச்ச பகவான் இந்த தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்னையும் கொண்டு அனந்த குணங்களோட தன்னை பா நம்மையும் கொண்டு தன்னை பாட வைக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதுதான் நீங்க ஆச்சரியமாக ஒவ்வொரு பாசுரத்திலும் சொல்லிட்டு இருக்க. இப்ப மூணாவது பாசுரம் பார்க்கிறோம். ஆம் முதல்வன் இவன் என்று தற்றேத்தி நாம் முதல் வந்து புகுந்து நல்லீன் கவி தூ முதல் பக்தர்க்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பனை என்று மறப்பனோ அப்படின்னு. எம்பெருமான் எனக்கு ஒண்ணுமே தெரியாமல் இருக்கும்போது தன்னை காட்டி கொடுத்தான், நான் தான் உலகத்துக்கெல்லாம் காரணமானவன்,
நான் தான் முதல்வன் என்பதாக தன்னை காட்டி கொடுத்து எனக்கு தன்னை புரிய வைத்தார். நான் அவனை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும்படி ஆக்கினான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நாக்கிலே வந்து புகுந்து நல்ல மதுரமான கவிகளை எல்லாம் சொன்னான். இந்த கவிகளை பூமுதல் பக்தர்கள் அப்படின்னு பரிசுத்தமான அனாதியான பக்தர்களான நித்தியசூரிகள் கவியம் அவர்கள் கூட இதை பாராட்டும்படியாக, அவர்கள் கூட இதை போற்றும்படியாக, அவர்கள் கூட தங்கள் வாயால் சொல்லும்படியான உத்தமமான கவிகளை நான் தன்னை சொன்ன, என் மூலமாக அவனே தன்னை சொல்லிக் கொண்டான். அப்படிப்பட்ட என் வாய் முதல் அப்பனை என்று மறப்பனோ, இந்த ஒரு மகா உபகாரத்தை செய்த எம்பெருமான், என்னுடைய வாக்குக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்பனை நான் எப்படி மறப்பேன், ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இந்த பாசுரத்துல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, என்னை பாட வைத்தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்னை பாடுவதற்கு தன்னையே விஷயமாக்கி கொடுத்தான். எப்படி பாடணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப நான் தான் ஜெகத்காரணன், அதனால ஜெகத்காரணன் சொல்லி பாடு. அவன் நான் தான் ஜெகத் ரக்ஷகன், அதனால ஜெகத் ரக்ஷகன் சொல்லி பாடு. நான் தான் ஜெகத் அந்தர்யாமி, அதனால ஜெகத் அந்தர்யாமின்னு சொல்லி பாடு. இப்படி தன்னையே எனக்கு காட்டி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அதை பாட வைப்பதற்காக என் நாக்கிலே வந்து புகுந்து பாட வைத்தான் அப்படின்னு மனசிலே காட்டி கொடுத்தான். நாக்கிலேயும் வந்து பாட வைத்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு பாடுவதற்கு என்ன, அதனால என்னை பாட வைத்தான். இந்த பாசுரத்திலே பரம தாத்பரியம், ஆம் முதல்வன் இவன் என்று தற்றேற்றி, இவன் முதல்வன் ஆம், ஆம் முதல்வன் இவன்கிறத மாத்தி வச்சுக்கணும், இவன் முதல்வனாம், இவன் தான் முதல்வன், முதல்வன்னா மூல காரணபூதன் அப்படின்னு எனக்கு புரிய வைத்துன்னு அர்த்தம். என்று தற்றேற்றி, என்னை அதை நான் புரிந்து கொள்ளும், நான் தேரும்படி பண்ணீன் அப்படின்னு அர்த்தம். தன்னை பற்றி நான் தேரும்படி பண்ணி, தன்னை பற்றி நான் நிச்சயமாக புரிந்து கொள்ளும்படி பண்ணி, என் நாமுதல் வந்து என் நாக்கிலேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கார். அதாவது நான் நாத்த நாள் பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் வந்தான் அப்படின்லாம் இல்லை, நான் பேசுவதற்கு காரணமாக என் நாக்கிலே வந்து புகுந்துட்டான் எம்பெருமான். என் நாக்கை நியமித்துக் கொண்டு வந்து புகுந்து அப்படிங்கிறது எப்படி ஆனால், பிரம்மாவுக்கு பிரம்மாவானவர் வால்மீகருடைய நாக்கில சரஸ்வதி அனுப்பிச்சார், அதனால நாக்கில வந்து சரஸ்வதி வந்துட்டாராம், அதுக்கப்புறம்தான் அவர் அந்த ஸ்லோகத்தை பண்ணார் அப்படின்னு வரும். அப்ப மச்சாந்தாதேவ தேவ பிரம்மன் பிரவிருத்தேயம் சரஸ்வதி அப்படின்னார். அப்ப அங்கேயாவது பரவாயில்ல, சரஸ்வதி அனுப்பிச்சு பண்ண வச்சார், இங்க பெருமாள் தானே நேரைய வந்துட்டார், அங்க பிரம்மாவை அனுப்பிச்சார் சரஸ்வதி அனுப்பிச்சார் அப்படின்னாரு. அப்ப வால்மீகிக்கு இந்த ஸ்ரீராம விஷயத்தை சொன்னவர் நாரதர், அப்புறம் அவர் நாக்கில வந்து உட்காண்டவர் சரஸ்வதி, அப்புறம் அந்த உட்காண்ட அவரை நான் சரஸ்வதி மூலம் அவரை பேச வச்சவர் பிரம்மா, இப்படி ஒன்னு ஒன்று ஒத்து ஒத்து பண்ணியிருக்கான். எனக்கு எல்லாமே பெருமாள் தான், பெருமாளே சர்வேஸ்வரன் என்னை பத்தியே பாடணும் அப்படிங்கிறத புரிய வச்சவன் பெருமாள் தான், அப்புறம் நாக்கில வந்து உட்காண்டவரும் பெருமாள் தான், அப்புறம் எனக்கு வாக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுவும் பெருமாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு. ஏன் நான் முதல் வந்து புகுந்து நல் ஈன் கவி, நல்ல மதுரமான கவிகள் பாடல்களை எல்லாம் தூமுதல் பக்தர்க்கு அப்படின்னு நித்தியசூரியர்கள் கூட அனுபவிக்கும்படியாக, தூய முதல் பக்தர்கள், தூயனா பரிசுத்தமான கர்ம சம்பந்தம் இல்லாதவர்கள், முதல்னா அனாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் தன்னை சொன்ன அப்படின்னு தானே தன்னை சொல்லி கொண்டான். அப்படி இருக்கக்கூடிய தன்னை குறித்து தானே பாடல் பாடியதான் இந்த பாட்டு. என் வாய் முதல் அப்பனை, என்னுடைய வாக்குக்கெல்லாம் காரணமான அப்பனை நான் என்றும் என்று மறப்பனும். பிள்ளானுடைய சீசுத்தி என்று மறப்பனும்னா எப்படி மறப்பேன், என்னைக்கு மறப்பேன், ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. ஆம் இவனே சர்வேஸ்வரன் என்று தன்னை உள்ளபடியே அறிவித்து என் நாவை நியமித்துக் கொண்டு வந்து புகுந்து அயர் வரும் அமரர்களுக்கு போக்கியமாக நல்லனவாய் இனியனவான கவிகளை தான் தன்னை சொல்லுகையாகிற இம்மகோபகாரத்தை என்று மறப்பன் என்கிறார் அப்படின்னு. அப்பனை அப்படிங்கிறப்படினா மகோபகாரகன் அர்த்தம். அதனால எம்பெருமான் செய்த மற்ற உபகாரங்கள் இருக்கட்டும், இப்படி என்னையும் பாட வைத்த இந்த உபகாரத்தை நான் என்று மறப்பன் என்பதாக சொல்கிறார். தூமுதல் பக்தர்க்கு தான் தன்னை நாக்கிலே வந்து நாக்கு நாவை நியமித்துக் கொண்டு அப்படின்னு வர சொல்றார். அப்போ நாக்கிலே வந்து புகுந்து அத்தியாசீன துரங்க பக்தர் விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனா ஆச்சாரியா இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகேன் சுவாமி தேசிய ஸ்லோகம் இங்க ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டா, லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கா, நிறைய பேர் நிறைய புக்கெல்லாம் எழுதுறான், நிறைய பேர் நிறைய உபதேசங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா, யார் யாரோ என்னமோ உபதேசத்துக்கெல்லாம் ஒன்றும் குறவில்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம மதத்துல தான் புஸ்தகங்கள் உபதேசங்கள்லாம் குறவு,
அத்வைத மதத்துலாம் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட உபதேசங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆச்சாரிய பரம்பரை அப்படின்றதுக்கான் தெரியாது அங்கெல்லாம். என்ன அப்படின்னு கேட்டானா, அத்தியாசீன துரங்க வக்திர விலச ஜிஹ்வாகிர சிம்ஹாசனார். இந்த ஆச்சாரியருடைய நாக்கில இந்த ஹயக்ரீவ பெருமானானவன் தான் வந்து உட்காந்துக்கிறானான், ஆசனம் போட்டு உட்காந்துக்கிறானான். எனக்கு நல்ல ஒரு ஆசனம் கிடைச்சது அப்படிங்கிறானான் ஹயக்ரீவன். ஜிஹ்வாகிர சிம்ஹாசனம் அப்படிங்கிறாரு. ஹயக்ரீவனுக்கு ஒரு சிம்ஹாசனம் வேணுமோ, எந்த இடத்துல இருக்கலாம் பார்த்தானா, ஆச்சாரியருடைய நாக்கு தான் நல்ல சிம்ஹாசனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துருக்காங்க. ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம்ன மன்னியாமகே. அப்ப ஹைகிரீவனே வந்து உட்காந்து அவருடைய நாக்கிலே உட்காந்து நாக்கிலேருந்து விளையாடுறான்னா, கிரீடைகள் எல்லாம் பண்றான்னா, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை காட்டிலும் உயர்ந்த தேவதையாக யாரை நான் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ற, திருத்யா த்ரிபத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ கேஷோர்மி கோஷ கிப்த பிரத்யர்த்தி திருப்திஹி ஜெயதி பகுகுணா பங்கி ரஸ்மத் குருநாம். இங்கேயும் ஆச்சாரிய பங்கியை பத்தியா சொல்ற, ஆச்சாரிய பங்கினா குரு பரம்பரை, குரு பரம்பரையை பத்தி சொல்லச்ச, ஹிருத் பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ. இங்க ஹயக்ரீவன் இருக்கார், ஆச்சாரியருடைய ஹிருதய சிம்ஹாசனத்துல இருக்காராம். ஆச்சாரியருடைய ஹிருதய சிம்ஹாசனத்துக்குள்ளே ஹயக்ரீவன் உட்கார்ந்து அதுலயே அதுலயே ரசிகனாக அங்கேயே உள்ள உட்கார்ந்துருக்காரு. இப்ப என்ன அருந்து கேட்டான்னா, ஆச்சாரியர்கள் வாயால எது பேசினாலும் இது ஹைகிரீவன் கிட்டே தான் வருது. ஏன்னா ஹிருதயத்துல ஹைகிரீவன் இருக்காரு. இப்ப நம்ம எது பேசினாலும் ஹிருதயத்திலேயே தானே வரணும். முதல்ல நம்ம ஹிருதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதை தானே வாக்கால பேசுறோம். ரெண்டு விதமும் ஹிருதயத்திலேருந்து வரணும். ஒண்ணு அர்த்தம்னு பார்த்தா ஹிருதயத்துல என்ன அர்த்தம் நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வாக்கினால பேசுறோம். ரெண்டாவது சப்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிருதயத்திலேருந்து தான் சப்தங்கள்லாம் வரணும். ஹ க அதெல்லாம் உள்ளேருந்து தானே வரணும் எல்லாமே. அதனால ஹிருதயத்திலேயே தான் எல்லாமே வர வேண்டியது. அதனால சப்தமும் ஹிருதயத்திலேருந்து வரணும். அந்த அர்த்தம் ஐடியா அப்படிங்கிறாரு, அதுவும் ஹிருதயத்துல இருந்தா வரணும். ஹைக்ரோன் என்ன பண்றாங்கட்டா, ரெண்டையும் பாத்துக்கிறாரு. ஹிருதயத்துல இருக்கிறபடினால நல்ல நல்ல அர்த்தங்களை எல்லாம் புரிய வைக்கிற, அதே சமயம் சப்தம் அப்படின்னா அந்த ஹைக்ரோனுடைய சப்தமே தான் வெளியில வருதுன்னு விட்டார் தேசிகன். வேற இவா தகுறது இல்ல, உள்ள இருக்கிற ஹிருதயத்துல ஹிருதயத்துல இருக்கிற ஹைக்ரீவனுடைய கனகன சப்தம், ஹைவதன ஹேஷா கலகலகிற அந்த சப்தம் தான் ஆச்சாரியால் சொல்ற சப்தமே. வேற இவளுக்கு தனி சப்தம் கிடையாது, அது ஹைக்ரீவனுடைய சப்தம் தான். அதனால ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி ஹேஷோர்மி கோஷக்ஷித்த பிரத்யர்த்தி திருப்தி. அதனால அவர்கள் இதரர்களை எல்லாம் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு. இந்த மாதிரியாக ஹயக்ரீவன் மனசுலையும் இருக்கார், நாக்கிலையும் இருக்கார், ரெண்டுலையும் இருந்து நியமனம் பண்றபடினால ஆச்சாரியருடைய வாக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கு அப்படின்னு தேசியன் சொன்னதுக்கு மூலமாக இந்த பாசனம் இருக்கும் தோன்றது. ஏன்னா ஆ முதல்வன் இவன் என்று தற்றேற்றி அப்படின்னு ஹிருதயத்துக்குள்ளே வந்து புகுந்தான், அதுக்கப்புறம் நா முதல் வந்து புகுந்துன்னு நாக்கிலையும் வந்து புகுந்திருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் இந்த பாசுரத்துல தெரியும். அடுத்த பாசுரம் நாலாவது பாசுரம், அப்பனை என்று மரப்பன் என்னாகிய தப்புதலின்றி தனைக்கவி தான் சொல்லி உப்பினா தீவினையனை உய்ய கொண்டு செப்பமே செய்து திரிகின்ற சீர்கண்டே. எனக்கு பரம உபகாரகம் பண்ணவன் அப்பன், அவன் என்னை கவி பாட வைக்கும் போது தப்பு இல்லாமல் கவி பாட வைத்தானே, இது பெரிய உபகாரம். ஏன்னா விரும்ப கதை எல்லாரும் நிறைய பேர் பாடின் இருப்பார், ஆனால் தப்புதலின்றி அப்படின்னு ஒரு தப்பும் இல்லாமல் என்னை கவி பாட வைத்தான். அது மட்டும் இல்லாமல் ஒப்பிலா தீவினையேன், நான் ஒப்பில்லாத தீவினையேன். எப்படி எம்பெருமான் ஒப்பிலி அப்பனோ அது மாதிரி நானும் ஒப்பிலி. அவன் குணங்கள்லே அவனுக்கு உப்பு கிடையாது, எனக்கு தோஷங்கள்லே உப்பு கிடையாது. என்னுடைய தீ வினை அப்படின்னு கர்மங்களை பார்த்தால் அப்ப நானும் உப்பில்லாதவன் அப்படின்னு ஒரே குரூர கர்மாவை செய்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட என்னையும் உய்யக்கொண்டு என்னையும் உஜ்ஜீவிக்கும்படி பண்ணி, அப்படிப்பட்ட எனக்கும் பகவத் ஞானத்தை கொடுத்து, இவன் அவ்வளவு மோசமா இருந்தாலும் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லும்படி பண்ணி, நன்மையே எனக்கு பல செய்து எம்பெருமான் இதே காரியமாக தெரிகின்றானே, இந்த சீர் கண்டு எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணத்தை கண்டு நான் அப்பனை என்று மறப்பன், அதை எம்பெருமானை இப்படி மறப்பேன். இதே பழைய விஷயம்தான், ஆனா இதுல ரெண்டு மூணு புது தகவல் இந்த பாசுரத்துல இருக்கு. முதல் தகவல் என்னன்னு கேட்டா, தப்புதலின்றி தனை கவி தான் சொல்லி அப்படின்னு, தப்பு இல்லாம பண்றான் அப்படின்னு அப்பனை, இதுக்காக அப்படிலாம் சொல்ற, என்னை உபகரணமாக கொண்டு கவி சொல்லானிருக்க செய்தே
தப்பாதபடி சொல்லித் தெரிகின்ற சீர்கண்டு அப்பனை என்று மறப்பன் அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரமாக ஒரே வரையில சுருக்கமா சொல்லி முடிச்சுடுற. என்னை கவி சொல்ல வந்தான் சொல்லிட்டு இருக்க முதல்ல இருந்தே தப்பு இல்லாம, ஏன்னா நாமளா பண்ணா கட்டாயத்தோ தப்பு வரும். நம்ம எத்தனை சிரமப்பட்டு பண்ணாலும் ஏதோ தப்பு வரதா வருது. நம்ம எத்தனை பேசினாலுமே அதுல தப்பு. ஏன்னு கேட்டா மனுஷருக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறது உண்டு. அப்ப அஜ்ஞான மூலகமாக சொல்ற வாக்குலையும் அஜ்ஞானம்னு ஒண்ணு, பிரமாதம்னு ஒண்ணு, ரெண்டு தோஷம் இருக்கு. அஜ்ஞானம்னா தெரியாது, பிரமாதம் அப்படின்னா தெரிஞ்சே சில சமயம் என்ன பண்ணுவோம், கவனம் இல்லாமல் கவனக்குறைவுனால தப்பிடும். இந்த ரெண்டு தோஷம் தான் இந்த புஸ்தகம் எழுதுறாள் சொல்லுவா. இந்த புஸ்தகத்துல என்னுடைய அஜ்ஞானத்தினாலோ என்னுடைய பிரமாதத்தினாலோ தவறு நேர்ந்திருக்கும், க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பா. எனக்கு தெரியாது அதனால தப்பு வந்திருக்கும், இல்ல தெரிஞ்சும் நான் கவனிக்காம சிலதெல்லாம் விட்டுருப்பேன் அதனால தப்பு வந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானம், பிரமாதம், ஆலசியம் இதெல்லாம் தோஷங்கள். அப்படி இந்த தோஷங்கள்லாம் கட்டாயம் நம்முடைய வாக்குல வரத்தான் வரும். யாராவது தப்பு இல்லாம ஒண்ணு சொல்ல முடியாது, தப்பு இல்லாம ஒண்ணு செஞ்சிட முடியாது, இது அப்படிதான் வரும். ஆனால் எம்பெருமான் நினை கொண்டு செய்விக்கும் போது தப்புதல் இன்றி தப்பு இல்லாமல் அழகாக அதை செய்து வைத்தான் அப்படிங்கிறத அவனுடைய அந்த குணத்தை பார்த்த போது, அப்போ நான் அந்த எம்பெருமானை எப்படி மறப்பேன் அப்படின்னு ஒருத்தம். பனை என்று மறப்பன் என் ஆகியே, என் ஆகியனா நானாகவே ஆயிட்டான், அதான் என் பக்கத்திலே இருந்தே அப்படின்னு அர்த்தம். என்னை உபகரணமாக கொண்டே, என்னையே உபகரணமாக கொண்டு இப்படி பாடினான். தப்புதல் இன்றி தனை கவி தான் சொல்லி தப்பு இல்லாமல் சொன்னான் அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒப்பிலா தீவினையனை உய்ய கொண்டு அப்படின்னு, இதுதான் நான் முதல் இன்னைக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். சதிருஷன் இல்லாதவன், அவன் ஒப்பிரியப்பன்னா ஆரொப்பார் இவர குணங்களை அனைத்தும் கண்டால் அப்படின்னு சொன்ன மாதிரி, காரொப்பார் அருணமை ஒழிந்திருங்கால் கடலொப்பார் கண்டிடும் காணாக்கூத்தான் ஆரம்பிச்சு, ஆரொப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமனினும் தமக்கு ஒவ்வாறேன் ஒப்பில்லாத அப்பனாக எம்பெருமான் தமந்தி, நானும் ஒப்பில்லாத தோஷமுடையவனாக நானும் இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட என்னையும் முதலிலே உய்ய கொண்டான் அப்படின்னு, உய்யும்படி பண்ணான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, என்னையும் தாசனாக்கினான், என்னையும் தாசிய ரசிகனாக்கினான், அவனுடைய தாசபாவத்தை நான் ரசிக்கும்படியாக. மகாபாபம் செய்தவர்களுக்கு எம்பெருமானே தெரியாது, அப்புறம் எம்பெருமானுடைய தாசன்கிறது புரியாது, அது தாசன்கிறது புரிஞ்சாலும் அதை ரசிக்க தெரியாது, இப்படிலாம் இருக்க முடியும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மகாபாபம் செய்த என்னையும் கூட எம்பெருமானுடைய தாசன்கிறதை நான் ரசிக்கும்படி பண்ணான். இது ரெண்டாவது விஷயம். அப்புறம் செப்பமே செய்து திரிகின்ற சீர்னு, இதுதான் அழகான வார்த்தை, செப்பமே செய்து திரிகின்ற சீர்னா என்ன, வேற காரியம் இல்லாத மாதிரி இதே காரியத்தை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. பெருமாளுக்கு வேற காரியம் எதுவும் இல்லையா, ஓயாவது என் பக்கல்ல இருந்து கொண்டு என்னையே பாட வைத்துக் கொண்டு என் பக்கமே திரிகின்னு இருக்கான். செப்பமே செய்துனா நல்லதே செய்துன்னு அர்த்தம், நல்லதே செய்து என் பக்கமே தெரிந்து கொண்டு இருக்கிறானே அப்படின்னு. திரிகின் இதுதான் சாட்சா சுவாமி சாதிக்கிறார், திரிகின்ற சீர் கண்டு இதுவே காரியமாய் திரிகிற சீலத்தை கண்டு இருந்து அப்படின்னு. இதே காரியம் வேற காரியம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி என் பக்கத்திலேயே உட்காந்து என்னையே பாட வச்சு இதே கேட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த விஷயம். இப்படி மூணு விஷயம் இதுல இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் தான் தப்புதல் இன்றிங்கிறதுக்கு. அதற்கு வந்து சாட்சாத் சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார், இங்கு எம்பெருமானார் அருளி செய்யும்படி தான் பாடினானாகில் நிரவத்தியமாய் தலை கட்டும், நான் பாடினேனாகில் பிரயாசப்பட்டு தப்பும் தாருமாக ஒருபடி தலை கட்டும், என்னை உபகரணமாக கொண்டு கவி பாடா நிற்க செய்தேயும் என்னோட ஸ்பரிசத்தால் வரும் தோஷம் தட்டாதபடி தலை காட்டினான், இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு. அதாவது எம்பெருமானே நேர பாடினான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு தப்புமே வர முடியாது. நான் பாடினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எம்பெருமான் இல்லாம நானே பாடினேன்னா அப்ப என்னங்கிட்ட ஒரே தப்பும் தவறுமாக அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்போ எம்பெருமான் தானே பாடல, இல்ல என்ன நீ என்ன பாடுவோ பாடிக்கோ அப்படின்னு என்னையும் விடல, பின்ன என்ன பண்ணா கேட்டா என்னை உபகரணமாக கொண்டு எம்பெருமான் பாடினான் அப்படின்னு. அப்ப அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, எனக்கு எந்த தோஷமும் இல்லாத வந்துருத்தும். இப்ப எம்பெருமான் பாடினா தோஷம் இருக்காது, நான் பாடினா தோஷம் இருக்கும், ஆனா என்னை உபகரணமாக கொண்டு எம்பெருமான் பாடினா அப்ப லோகத்துல எல்லாரும் எனக்கு தோஷம் இல்லைன்னு சொல்றா, எத்தனை அழகா பாடினான், எத்தனை அழகா பாடினான்னு என்ன சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும். அந்த மாதிரி தப்பு இல்லாமல் என்னை பாட வைத்து விட்டான் அப்படின்னு. அப்படி ஏதாவது தப்பு வந்தா கூட தன்னோடே போகும்படியாக அதையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் இங்க சொல்றது உண்டு. அதனால சப்ததோஷம் அர்த்த தோஷம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு, தோஷத்துல சப்த தோஷம் அர்த்த தோஷம் உண்டு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி பாட வைத்தான்.
அதனால என்ன பண்றோம் கேட்டான்னா, எது வந்தாலும் எம்பெருமான் பண்றான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னால ரொம்ப விஷயம் தெரிஞ்சவெல்லாம் என்ன பண்ணோம், ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னா எம்பெருமான் நடத்தினான் அப்படின்னு உற்சவம் நடத்தினார் ஒருத்தர், உற்சவம் ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னா பெருமாள் நடத்திக்கிறார் அப்படின்றார், பாராயணம் நல்லா நடந்ததுன்னா பெருமாள் நடத்திக்கிறார் அப்படின்வார், அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தலையெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னா பெருமாள் நடத்திக்கிறார் அப்படின்வார். அப்படி இல்லாமல் சில சமயம் என்ன பண்ணுவாங்க கேட்டால், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேடிக்கையா இருக்கும் தலையெல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணேன் அப்படின்வார், அப்புறம் இன்னைக்கு என்ன நான் அடிப்படி சொல்லிட்டு சக்கர பொங்கல் அப்படின்னா இன்னும் பகவத் சங்கல்பம் அப்படின்வார், தோஷம் வரைச்ச மாத்திரம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிடுவார், குணம் வரைச்ச தான் ஏற்றுக்கொள்வார், ஆனால் அதை கூட எம்பெருமான் சகிச்சுக்கிறானா, சரி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், தோஷம் என் பக்கம் இருந்தாலும் சரி உன்னை கொண்டு நான் பாட வைப்பேன் என்பதாக, உன்னை கொண்டு நான் செய்ய வைப்பேன் என்பதாக செய்ய வைக்கிறார். அதனால இங்க குறிப்பா ஆழ்வார் சொல்றது அப்புதல் இன்றி, ஏன்னா எல்லாரும் சொல்லச்சு இவர் தப்பு பண்ண மாட்டார்ப்பா, ஏதோ நடுவில் கரண்ட் போச்சு போல இருக்கு அதனாலதான் அப்படி ஆயிட்டு போல இருக்கு அப்படியே, மடப்பள்ளியில கரண்ட் இல்லையாம், இன்னொன்னு இல்லையாம், இது இல்லையாம், ஏதோ ஒன்று சொல்லி இவர் மேல தோஷம் இல்லாம பண்ணிடுறார். எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் வச்சுக்கோங்க, இவர் மேல தோஷம் இல்லாத பெருமாளே பார்த்துட்டு போவார், அதனால ஒரு குறையும் இருக்கார் என்பதாக. அப்பனை என்று மறப்பன் என்னாகியே அப்புதல் இன்றி தனை கவிதான் சொல்லி ஒப்பினா தீவினையனை உய்யக்கொண்டு செப்பமே செய்து திரிகின்ற சீர்கண்டே, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை கண்டு நான் எப்படி மறப்பேன், எனக்கு நன்மையை செய்து கொண்டு இதே காரியமாக என்னோடையே இருந்து கொண்டிருக்கிற எம்பெருமானை மகா உபகாரகனை நான் எப்படி மறப்பேன், என்று மறப்பேன், எப்படி மறப்பேன் என்பதாக தாற்பரியம். அடுத்த பாசுரம், சீர்கண்டு கொண்டு திருந்து நல்லீன் கவி நேர்படையான் சொல்லு நீர்மையிலாமையில் ஏர்விலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை பார்படவோயின் கவி பாடும் பரமரே. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை உள்ளபடியாக நான் முதலிலே நேரில் கண்டுகொண்டேன், அதுக்கப்புறம் நல்ல ஆச்சரியமான நல்ல இன் கவி மதுர கவிகளை எல்லாம் நேர்பட யான் சொல்லி அப்படின்னு நேராக எம்பெருமானுக்கு பொருந்தும்படியாக நான் சொல்ல வேண்டும், ஆனால் இதெல்லாம் சொல்லுவதற்கான யோக்கியதைங்கிறது எனக்கு இல்லை, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை உள்ளபடி தெரிந்து கொள்வதற்கான யோக்கியதையும் எனக்கு இல்லை, அந்த கல்யாண குணங்களை நல்ல கவிகளாலே பாடக்கூடிய ஒரு சுபாவமும் எனக்கு கிடையாது, இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் இருக்கும் போது ஏர்விழா எனக்கு சதிருஷமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய போட்டி வைத்தால் எனக்கு சதிருஷமானவர் யாரும் கிடையாது, எம்பெருமானை அழகாக யார் பாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கணும், அந்த போட்டியில் வச்சா நான் கிட்டே போக முடியாது, எம்பெருமானை பாட தெரியாமல் யார் தவிக்கிறார்கள் போட்டி வச்சா அந்த போட்டியில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை தன்னாக்கி என்னால் தன்னை பார்வரு, அப்படி இருக்கக்கூடிய என்னையும் தன்னுடைய தாசனாக தன்னை போலே தோஷமில்லாதவனாக ஆக்கி என்னால் தன்னை இன்கவி பாடினான், அதுவும் பார்பறவு இன்கவி பாடினான், லோகமெல்லாம் கொண்டாடும்படியான இன்கவி பாடினான், அப்படிப்பட்ட பரமன் இன்கவி பாடும் பரமன் எம்பெருமான், அந்த எம்பெருமானை நான் என்று அப்பனை என்று மறப்பன் அப்படின்னு போன பாட்டோட சேர்த்துக்கேன். இப்ப இந்த பாட்டுல சொன்ன விஷயம் என்ன கேட்டான்னா, இத்தனை மோசமான எண்ணையும் கொண்டு கவி பாடுவித்த எம்பெருமானாலே அவனே சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதை நான் இதனாலே புரிந்து கொண்டேன் அப்படின்னு, எம்பெருமான் எதை வேணாலும் செய்வான், அவனுக்கு அருகிருந்து கிடந்த சக்தி இருக்குன்னும் கர்த்தும கர்த்தும் அந்நதா கர்த்தும் சக்தி அப்படின்னு சொல்வார்கள், எம்பெருமான் நினைச்சா எதையும் செய்ய முடியும், என்பதாச்சா எதையும் இல்லாதாக்க முடியும் என்பதாக சொல்கிறார்கள், அதையெல்லாம் இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். இங்க முதல் ரெண்டு வரியில தனக்கு இல்லாததை சொல்லுகிறார், சீர்கண்டு கொண்டு திருந்து நல்லீன் கவி நேர்பட யான் சொல்லு நீர்மை இல்லாமையில், எனக்கு ஒரு நீர்மை இல்லை, நீர்மைன்னா இந்த இடத்துல சுபாவம்னு அர்த்தம், எனக்கு இந்த சுபாவம் தான் கிடையாது, முதல் சுபாவம் என்ன கிடையாதுன்னு கேட்டானா, எம்பெருமானுடைய சீர் கண்டு கொண்டு அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நேராக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அப்படிங்கிறது கிடையாது, எத்தனைதான் ஆச்சாரியர்களும் உபதேசம் பண்ணா கூட புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையாட்டினா கூட அதை அனுபவிக்க தெரிய மாட்டேங்குது, அதனால இதெல்லாம் நேர பார்க்கிற மாதிரியான ஒரு சுபாவம் எனக்கு இல்லை. அப்புறம் ரெண்டாவது, திருந்து நல்லீன் கவி அப்படின்னு, திருந்துனா ரொம்ப அழகாக இருக்கிற திருத்தமாக இருக்கிற அப்படின்னு பொருந்தும்படி இருக்கிற நல்ல மதுரமான கவிகளை
நேர்பட யான் சொல்லி அந்த கவிகளை எம்பெருமானுக்காக நான் சொல்லக்கூடிய நேர்மை அப்படிங்கிறது எனக்கு இல்லை அப்படின்னு. நேர்படனா எம்பெருமானுக்கும் பொருந்தும்படியாக அப்படின்னு. அவனுக்கும் அவன் பக்கல் பிரேமவான்களுக்கும் போக ஜனகமாய் கொண்டு ஒரு கவி சொன்னா கேட்கிறவளுக்கும் சந்தோஷமா இருக்கணும். இன்னும் பக்கத்துல யார் யார் கேட்கிறாள், அதாவது யாரை குறிச்சு சொல்றோமோ அவளுக்கும் சந்தோஷமா இருக்கணும், பக்கத்துல யார் கேட்கிறாளோ அவளுக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதானே கவி. ஒரு கவினா கவிதைன்னு அர்த்தம். ஆக எம்பெருமானும் திருவுள்ள முகக்கணும், எம்பெருமானுடைய பக்தர்களும் திருவுள்ள முகக்கணும். அப்படி இருந்தா கவி. அப்படி கவி பாடக்கூடிய ஒரு சுபாவங்கிறது எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டானா, அதெல்லாம் இல்லை. அதனால சீர் கண்டுகொண்டு திருந்து நல்லியின் கவி நேர்பட யார் சொல்லு நீர்மை இல்லாமையில் ஏர்விழா. அப்படிப்பட்ட நீர்மை இல்லாதவர்கள் யார் அப்படின்னு ஒரு போட்டி வச்சேன். அதுல நான் தான் முதலாக நிற்பேன், ஏர்வு இல்லாதவன் நான், எனக்கு சதிர்சமானவன் யாரும் கிடையாது என்பதா. இப்படியான அந்த சைக்கிள் ரேஸ்ல சைக்கிள் வேகமா போற சைக்கிள் ரேஸ்னு ஒண்ணு உண்டு, அப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்னு ஒண்ணு உண்டு. ரொம்ப ஸ்லோவா யார் போறா அப்படின்னு பார்த்தா, அங்க போய் பார்த்தான்னா சைக்கிளை ஓட்டையே ஓட்டையே அப்படியே நின்றுட்டு இருக்கான். சைக்கிள் வச்சுன்னு இப்படி அப்படி இப்படி இப்படி ஆட்டி நின்றுட்டு இருக்கான். ஸ்லோவா போனவங்க கால கீழே ஊனக்கூடாது, ஆனா கூட ஸ்லோவா போறதாக என்ன பண்றான் கேட்டா ஒரு இடத்துலயே நின்றுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியாக எம்பெருமானை அழகாக பாடுபவர்கள் அப்படின்னு ஒண்ணு, எம்பெருமானை பாட தெரியாமல் தவிப்பவர்கள் அப்படின்னு ஒண்ணு. இந்த பாட தெரியாமல் தவிப்பவர்கள்ன்றதுக்கு ஒரு போட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சோம்னா அதுல ஏர்வில்லாதவன் நான் அப்படின்னு அர்த்தம். ஏர்விலா என்னை தன்னாக்கி, அப்படிப்பட்ட என்னை கூட தன்னாக்கினான். முன்னாடியே சொன்ன மாதிரி தனக்கு சமம் ஆக்கினான் அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா தன்னை போலே தோஷம் இல்லாதவனாக ஆக்கினான் அப்படின்னு. இத்தனை தோஷம் இருந்தா கூட ஹேய பிரத்தனீக சர்வஜத்வம் இந்த மாதிரிலாம் எனக்கும் ஒருபடி பண்ணான். எம்பெருமானுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி எனக்கும் அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் புரியும்படி பண்ணான். எம்பெருமானுக்கு சில தோஷங்கள்லாம் இல்லைங்கிற மாதிரி எனக்கும் தோஷங்கள்லாம் இல்லாம ஆக்கினான். இப்படி தன்னாக்கி என்னால் தன்னை பார்பறவு இன் கவி பாடும் பரமரே. பார்பறவுனா லோகமெல்லாம் கொண்டாடும்படியான இன் கவி மதுரமான பாட்டுகளை பாடும் பரமரே. பரமன் அர்த்தம் எம்பெருமானை சொல்ற அந்த பரமரேனா பரமனையே நான் என்று மறப்பன் அப்படின்னு முன்னாடி சொன்னோட சேர்த்துக்கணும். இப்ப பிள்ளாம்சி சுக்தி, தன்னுடைய கல்யாண குணங்களை உள்ளபடி கண்டுகொண்டு திரிந்து நல் ஈன் கவி நான் சொல்லும் நீர்மயிலாமையில், நீர்மயிலாமையில் எனக்கு சதிருஷர் இல்லை, இப்படி குணலேசமின்றியே இருந்த என்னை தன்னை போலே ஹேயப்பிரத்தனீகத்துவ சர்வஜத்வாதி குணவிசிஷ்டனாக்கி என்னால் தன்னை சர்வலோகமும் இக்கவியை ஸ்துதிக்கும்படி இன்கவி பாடும் பரமனை என்று மறப்பன் பார் பரவு அப்படின்னா எல்லாருக்கும் கொண்டாடும்படி அப்படின்னு. பாருனா லோகம்னு அர்த்தம், இங்க பூலோகம் மாத்திரம் இல்லை எல்லாத்தையும் வச்சுக்கலாங்கிற. அதையெல்லாம் பரவுன்னா கொண்டாடும்படியாக அப்படின்னு. அப்படி எல்லாரும் கொண்டாடும்படியாக நம்ம ஆழ்வார் திருவாய்மொழின்னு ஒன்று சொல்லியிருக்காருன்னு எல்லாரும் கொண்டாடுறாள். இப்போ வடக்கெல்லாம் கூட கொண்டாடுறா இல்லையா ஆழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னா லோகம் முழுக்க கொண்டாடிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட பரமன் எம்பெருமான், அந்த எம்பெருமானை எப்படி மறப்பன். இங்க கடைசியில பரமன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்றார், இத்தனை ஹேயனான என்னை கொண்டு இப்படி கவி பாடுவித்த இத்தாலே அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் சாஸ்திரம் கொண்டு அறிய வேண்டாதபடி பிரத்யட்சிதமாயிற்று என்று கருத்து. பூஜாயாம் பகுவச்சனம் பரமரே அப்படின்னு சொல்லிச்சு. நிறைய பேர் நினைச்சுக்கொண்டான் பரமனேன்னு எம்பெருமானை சொல்லும் போதுதான் ரொம்ப பரமர் அப்படின்னு ரொம்ப பெரியவர் அப்படின்னு பகுஜனத்தில் அதாவது பூஜையில இரு சேர்த்து சொல்லுவா இல்லையா. பூஜைனா மரியாதைக்காக சொல்லும்போது அப்ப இன் அப்படின்னு சொல்லாமல் இர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக பரமன்னு சொல்லாமல் பரமர் அப்படின்னு எம்பெருமானை சொல்றார் அப்படின்னு. அப்ப வந்து அவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சுதுன்னா, இத்தனை நாளா புரியல, இத்தனை நாளா சாஸ்திரத்துல ஏதோ அறகுறையா புரிஞ்சுது, இப்பதான் புரிஞ்சு என்னையும் கொண்டு இவர் பாட வச்சார்னா இவர் தான் எல்லாரையும் நியமனம் பண்ணக்கூடியவர், இவர் நினைத்தால் யாரையும் எதையும் சொல்ல முடியும், ஒண்ணும் இல்லாதவள பாட வைக்க முடியும், பாடிண்டே இருப்பாலும் ஒண்ணும் இல்லாத பண்ண வைக்க முடியும், எது வேணா எம்பெருமானால பண்ண முடியும், அது முடியாதுங்கிறது கிடையாது. அதனால அவனுடைய சர்வேஸ்வரத்துங்கிறது இப்பதான் தெரியுது. இதுல பண்ண வைக்காதது பெரிய கஷ்டம் இல்ல, இவனை கொண்டு பண்ண வைக்கிறார் இல்லையா அதுதான் பெரிய கஷ்டம், பெரிய ஆச்சரியம். அப்போ இப்படி குணலேசமின்றியே இருந்த என்னை தன்னை போல ஹேய பிரத்தினீகத்துவ சர்வஜத்வாதி குணவிசிஷ்டனாக்கி அப்படின்னு ஒண்ணு சொல்ற. தன்னாக்கி அப்படின்னா தன்னை போல தோஷம் இல்லாதவன் ஆக்கின்னு தான் இது வரைக்கும் அர்த்தம் பண்ணுவோம். ஆனால் ஹேய பிரத்தினீகத்துவ அப்படின்னு எனக்கு தோஷமே இல்லாதபடி பண்ணிட்டானாம் எம்பெருமான்.
சர்வஜ்ஞத்வம் அப்படிங்கிறனால எல்லாம் தெரியும்னா எனக்கு பாடுவதற்கு என்னென்ன தெரியணுமோ இது எல்லாத்தையும் எனக்கு தெரியும்படி எம்பெருமானே பண்ணிட்டான், அதனால தனக்கு சமமாக ஆக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்படி எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்தை வேதம் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது, நானே நேரம் அனுபவிக்கிறேன், அவன் எப்படி எனக்கெல்லாம் உபகாரம் பண்ணான் என்பதை நான் அனுபவிக்கிறேன் என்ற அர்த்தம். குச்சான பாக்குறம், இன்கவி பாடும் பரம கவிகளால் தன் கவி தான் தன்னை பாடுவியாது, இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் வைகுந்தநாதனே. எம்பெருமானை குறித்த நல்ல மதுரமான கவிகளை எல்லாம் பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வியாசர் முதலானவர்கள், வால்மீகி முதலானவர்கள் ஒரு பக்கம், முதலாழ்வார்கள் மூன்று பேர் முதலான ஆழ்வார்கள் ஒரு பக்கம், ஆனால் அவர்கள்லாம் இருக்கச்ச அவர்களை கொண்டு தன்னை பாட வைத்தான் எம்பெருமான் அப்படின்னு சொன்னா அப்ப சரியா இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் என்னை கொண்டு தன்னை பாட வைத்தான், மகா மோசமாக இருக்கக்கூடியவன் நான் தீவினையேன் அப்படின்னு தீவினையுடைய என்னை கொண்டு தன்னை பாட வைத்தான் அப்படின்னு, இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வைகுண்டம் ஆடும், என்னுடன் நன்கு வந்து நன்றாக நன்கு வந்துன்னா நன்கு உவந்து, நன்கு உவந்து நன்றாக உவந்து என்னுடன் ஆக்கி அப்படின்னா என்னோட கலந்து அப்படின்னு, அதாவது என்னை உபகரணம் ஆக்கி அப்படின்னு, என் உடனாக்கி என்னை உடனாகவே ஆக்கி கொண்டு என்னை தன்னோட கூட இருக்கக்கூடிய உபகரணமாக ஆக்கி கொண்டு, எப்படி பாட்டு பாடுபவர்கள் அதுக்கான உபகரணத்தை எடுத்துன்னு போன முடியும், கையில தாளம்னா தாளம் ஹார்மோனியம்னா ஹார்மோனியம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கையில எடுத்துன்னு போன முடியும். அந்த மாதிரி எம்பெருமான் போது தான் பாடும்போது என்னை உபகரணமாக்கி என்னையும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். என்னால் தன்னை வன்கவி பாடும் வைகுண்டநாதன் அப்படின்னு, இப்படிப்பட்ட வைகுண்டநாதனை நான் எப்படி மறப்பேன் என்று மறப்பேன் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த இடத்துல இன்கவி பாடும் பரம கவிகள் அப்படின்னு சொல்லச்ச, ஸ்ரீ வால்மீகி பராசர வியாசாதிகளாலும் முதல் ஆழ்வார்களாலும் என்றபடி அப்படின்னு ஆழ்வார் சொன்ன முதல் ஆழ்வார்கள்னா பாடுறார், அது மாதிரி வியாசாதிகள் சுக்கர் வால்மீகி வல்லால் பாடியிருக்கான். அவர்களையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் மறுபடியும் திருப்பி எம்பெருமானுக்கு ஆசை இருந்து வச்சுக்கோங்க, மறுபடியும் பண்ணணும்னா அப்ப வியாசரை கொண்டு பண்ண வைக்கலாம் இல்லையோ, இல்ல முதலாளர்களை கொண்டு பண்ண வைக்கலாம் இல்லையோ, திடீர்னு என்னை தேர்ந்தெடுத்தானே. இன் கவி பாடும் பரம கவிகளால் மதுரமான கவி, இன் கவி பாடும் பரம கவிகள் தனக்கு உளரா இருக்க செய்தே அவர்களை கொண்டு தன்னை கவி பாடுவியாதே, அவர்களை கொண்டு தன்னை ஸ்தோத்திரம் பாடி வச்சா பரவாயில்ல, ஆனா அப்படி பண்ணல. பின்ன என்ன கேட்டா, இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி, இன்று நன்கு வந்து ஒப்பிலையாத தீவினையேனா இருக்க செய்தே என்னை ஆத்மாந்தமாக அடிமை கொண்டு மேன்மேலன நன்மை செய்து இன்று நான் வந்து என்னுள்ளே புகுந்து வேதங்களினுள்ளும் அடங்காத தனக்கும் கூட அடங்காத கவிகளை பாடின என் வைகுந்தநாதரே என்று மறப்பேன் என்கிறார். இந்த புஸ்தத்தை கொஞ்சம் மாறி இருக்கு, பாடுவியாதே இன்று நான் அப்படிங்கிறது முன்னாடி போன பிரிண்டிங்ல மாறி இருக்கு, அதாவது ஆழ்வா அந்த முதலாளர்களை கொண்டு பாடுவியாதே இன்று நான் அப்படிங்கிறத முன்னாடி வச்சுக்கணும், இன்று நான் ஒப்பில்லாத தீவினையேனா இருக்க செய்தே, இல்லாத மகா பாபிஷ்டனான இருக்கும்போது இங்கு நன்கு உவந்து என்னுடன் ஆக்கி அப்படின்னா என்னை உடனாக்கி அப்படின்னா என்னை உபகரணமாக ஆக்கி கொண்டு என்னை ஆத்மாந்தமாக அடிமை கொண்டு, ஆத்மாந்தம்னா கடைசி வரைக்கும், அதான் நன்கு உவந்து அப்படின்னு சொன்னபடினால என்னை ஆத்மாந்தமாக அடிமை கொண்டு என்னுடனாக்கி என்னுள்ளே புகுந்து என்னால் தன்னை வன்கவி பாடும் அப்படின்னு இருக்கு. வன்கவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வன்கவினா பிரபலங்கரான கவிகள் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப நல்ல கவினா பாசுரங்கள், ரொம்ப நல்ல பாசுரங்கள், அதுக்கு ஒரு வார்த்தை சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானுக்கும் கூட அடங்காத கவி அப்படின்னு, எம்பெருமானுடைய பெருமையை காட்டிலும் அதிகமா இருக்கான் இந்த பாட்டுகள்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய பெருமையை காட்டிலும் அதிகமா இருக்கு என்பதாக அர்த்தம். வன்கவி பாடுங்கிறதுக்கு சொல்லும்போது பெருமானுடைய கவிகள்லயே ரொம்ப ரொம்ப பெருமையானது எதுன்னு கேட்டான்னா வேதங்கள் தான், கவினா கவிதைகள், பெருமானுடைய ஸ்தோத்திரங்கள்லயே ரொம்ப ரொம்ப உயர்ந்தது வேதங்கள், அந்த வேதங்களிலும் அடங்காத பெருமை அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு உண்டு, அந்த எம்பெருமானுக்கும் கூட அடங்காத பெருமை அப்படிங்கிறது என்னுடைய கவிதைகளுக்கு உண்டு, அதை பாட வைத்தவன் எம்பெருமான்
அப்படிங்கிறார். அதனால வேதங்களிலுள்ளும் அடங்காத தனக்கும் கூட அடங்காத கவிகளை பாடினான். அடங்காதன்னா அளவிட முடியாதுன்னு அர்த்தம். வேதங்களாலே கூட அளவிட முடியாத பெருமை எம்பெருமானுக்கும், அந்த எம்பெருமானாலே கூட அளவிட முடியாத பெருமை அப்படிங்கிறது என்னுடைய கவிகளுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த வழி அளவில்லாத பெருமையுடையதாக என்னுடைய கவியை ஆக்கினான். அப்படிப்பட்ட வைகுந்தவனன், அப்படிப்பட்ட என் வைகுந்தநாதன் அப்படின்னு. இந்த வைகுந்தநாதன் அதே திருப்பி சொல்றார் அப்படின்னு கேட்டாதான், தான் வைகுண்டநாதனா எழுந்தி இருக்கிற பெருமையைப் போலே திருவாய் வழிபாடு இருக்கிற இத்தை தனக்கு மிகவும் பெருமையாக உடையவன், இந்த இருப்பை எனக்கு பிரகாசிப்பித்தவன் அப்படின்னா, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமையிலேயே ரொம்ப நல்ல பெருமைங்கிறது வைகுந்தநாதன் அப்படிங்கிறது தான். ஏன்னா வேதத்துல வந்து அது விசேஷமா சொல்றது, எம்பெருமானுக்குன்னு தனி லோகம் இருக்கு, அதுக்கு சீவை குண்டன் பெயர், அதுக்கு பரமபதம் பெயர், தத் விஷ்ணோ பரமம் பதம்னு, அதுதான் பிராபியமான தேசம், அங்க போறதுக்கு தான் அர்ச்சிராதி வழியெல்லாம் இருக்கு, அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். வைகுண்டத்தை பத்தி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு வேதத்துல. அத பெருமானுக்கு அந்த ஸ்தானத்தினாலே பெருமை, மற்ற வேர்க்கெல்லாம் இல்லாத பெருமை, எம்பெருமான் வைகுண்டநாதன் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பெருமை. அப்படிப்பட்ட எம்பெருமான் அடுத்த இரண்டாவது பெருமை அதை வச்சிருக்காங்க. எப்படி வைகுண்டநாதன்கிற பெருமை இருக்கோ அந்த மாதிரி ஆழ்வாருடைய திருவாய் மொழியிலே பேசப்பட்டவன் அப்படிங்கிறதையும் அதையும் பெரிய விஷயமா வச்சுருக்காங்க. ஆழ்வாராலே பாடப்பட்டவன் அப்படிங்கிறதையும் பெரிய விஷயமா எம்பெருமான் பெரிய பெருமையாக நினைச்சுட்டு இருக்கான். ஆ வைகுண்டநாதனா எழுந்தில் இருக்கிற பெருமையைப் போலே, இல்ல திருவாய்மொழி பாடவிக்கு பாடுவிக்கிற இத்தை திருவாய்மொழி பாட வைத்தவன் அப்படிங்கிற பெருமையும் எம்பெருமானுக்கு இருக்கு. அதனால அந்த பெருமையை உடையது மாத்திரம் இல்லாமல் அதை எனக்கு பிரகாசிப்பித்தவன்கிற, அதை எனக்கு புரிய வைத்தவன் எம்பெருமான், அந்த பெருமையும் உடையவன், அந்த பெருமையை எனக்கு புரிய வைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு இங்கே பிள்ளானுடைய சீசக்தி பார்க்கலாம். இன்கவி பாடும் பரமகவிகள் தனக்கு உளரா இருக்க செய்தே. இன்கவி பாடும் பரமகவிகள் எம்பெருமானுக்கு இல்லைங்கிறது கிடையாது. எத்தனையோ நித்தியசூரிகள்லாம் இருந்துட்டு இருக்கா, எத்தனையோ மகரிஷிகள் இருக்கா, எத்தனையோ ஆழ்வார்கள் இருக்கா, இருந்தாலும் அவர்களை கொண்டு தன்னை கவிபாடுவியாது. இன்று நான் ஒப்பிலாத தீவினையேனா இருக்க செய்து என்னை ஆத்மாந்தமாக அடிமை கொண்டு மேன் மேலான நன்மை செய்து என்னுள்ளே புகுந்து வேதங்களினுள்ளும் அடங்காத தனக்கும் கூட அடங்காத கவிகளை பாடின என் வைகுந்தநாதனை என்று மறப்பேன் என்கிறார் அப்படின்னு. உத்தமமான ஸ்தோத்திரமான வேதங்களை காட்டிலும் பெருமை மிக்கதாக ஆக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா, வைகுந்தநாதன் என் வல்வினை மாய்ந்தர செய்குந்தன் தன்னை என்னாக்கு என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வண்டேன் கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்தார்வனோ. அந்த வைகுண்டநாதன் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் வைகுண்டத்துல இருக்கிற பெருமையோட நிற்காமல் இங்கே சம்சாரத்துல இருக்கக்கூடிய என் மேலே வந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் முழுவதையும் போக்க வேணும் அப்படின்னு அதற்காக பிரயத்தனம் செய்து எம்பெருமான் தான் குந்தனாக இருக்கிறான். குந்தம்னா குந்த புஷ்பம், அதான் மல்லிகைப்பூ போலே மிகவும் பரிசுத்தனாக என்னை தன்னாக்கி அப்படின்னு. தான் எப்படி குந்தனாக இருக்கிறானோ அதை போல என்னையும் தோஷம் இல்லாதவனாக என்னை ஆக்கி என்னால் தன்னை, அதாவது என்னை கொண்டு வைகுந்தனாக புகழ பண்டியின் கவி செய்குந்தன் தன்னை அப்படின்னு. என்னால் தன்னை வைகுந்தனாக புகழும்படி பண்ணான் நித்தசூரிகளுக்கெல்லாம் நாயகன் எம்பெருமான் அப்படின்னு அந்த மாதிரியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண வைத்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த செய்குந்தன் தன்னை என் சிந்தித்து ஆர்வனோ அப்படின்னு. அப்படி மதுவான கவிகள் பாடக்கூடிய அந்த குந்தவஷ்பம் போல இருக்கிறவனை நான் எப்படி சிந்தித்து அவனுடைய குணங்களை எல்லாம் எப்படி அனுபவித்து நான் ஆர்வன், நான் ஆறி இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே குந்தன் அப்படிங்கிறது ரெண்டு தடவை வந்திருக்கு, செய்குந்தன் தன்னை அப்படின்னு இரண்டு, அதாவது வைகுந்தன் ஒண்ணு அப்புறம் செய்குந்தன் ஒண்ணு மாத்தி மாத்தி வருது. வைகுந்தனா அதன் என் வல்வின் இமாய்ந்தர, வைகுந்தன் அதன் வந்திருக்கு, செய்குந்தன் தன்னை என்னாக்கி என்னால் தன்னைங்கிற செய்குந்தன் வந்திருக்கு, மறுபடியும் வைகுந்தனாக புகழ வண்டேன் கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்த ஆர்வனோ அப்படின்னு இருக்கு. வைகுந்தநாதன் அப்படின்னா நமக்கு அர்த்தம் தெரியும், வைகுண்டத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே நாதனாக இருக்கக்கூடியவன்.
செய்குந்தன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, செய்னா செய்தவனான அப்படின்னு அர்த்தம். என்ன இப்படி பாபம் எல்லாம் இல்லாமல் செய்தவனான குந்தன் அப்படின்னு. குந்தன்கிற திருநாமம் சகஸ்ரநாமத்துல பகவானுக்கு குமுத குந்தர குந்த பஜன் பாவனோல்லாக முதலான அந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. இந்த இடத்துல குந்தக அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறதா, ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லலாம். ஒரு அர்த்தம் வந்து பாபத்தை போக்கடிக்கிறான், கு அப்படின்னா பாப்பன்னு பெயர், தகானா போக்கடிக்கிறோம்னு அர்த்தம், பாபத்தை போக்கடிக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா குந்தன்னா குந்த புஷ்பம் போல இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மல்லிகைப்பூ மாதிரி ஒரு புஷ்பம் அது, அது எப்படி பல பலவான மல்லிகைப்பூண்டிய வெளுப்புங்கிறதா நமக்கு தெரிய முடியும். எப்படி எத்தனை வெளுப்பாக கொஞ்சம் கூட தோஷமே இல்லாமல் வெளியில ஏதாவது அழுக்குப்பட்டா உண்டிய தவிர பூவில் ஒரு அழுக்குன்னு ஒன்று கிடையாது. ஒண்ணுமில்லாமல் பரிசுத்தமாக மல்லிகைப்பூ எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் குந்தம் போல் பரிசுத்தனான எம்பெருமான், அப்படி குந்தம் போல் பரிசுத்தமாக என்னை ஆக்கினவன் அப்படிங்கிற அர்த்தத்துல குந்தன் அப்படிங்கிறது வருது. இல்லை அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியாக என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கினவன் அப்படிங்கிற அர்த்தம் கூட வரும். அதுக்கு இங்க வந்து எப்படிலாம் சாதிக்கும் போது என்னை தன்னை போல தூயனாக்கி அப்படின்னு தான் சொல்ற. முதல் வரி பார்க்கலாம். வைகுந்தநாதன் என் வல்வினை மாய்ந்தர, வைகுந்தநாதனே பெருமான் சேவை கொண்ட நாதனா இருக்கும், என்னுடைய பாபங்கள் எல்லாம் தீரும்படியாக செய் குந்தன், அப்படியாக செய்த குந்தன் அப்படிங்கிற தோஷம் இல்லாதவன் சுத்தனானவன் அப்படின்னு அர்த்தம். இதில் பிள்ளாம் சொல்வது ஸ்ரீவைகுண்டநாதனா இருந்து வைத்து என்னுடைய வல்வினைகளை எல்லாம் போக்கி அப்படின்னு நடி சேர்த்து சொல்றாரு. வைகுந்தநாதனுக்கு வேற வேலை இல்லையா, நான் என்ன ஆனா இவருக்கு என்ன, அதாவது என்ன கேட்டானா அவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் சார்ந்தவர்கள்லாம் இப்படி இருக்காளே அப்படின்னு அதை பற்றி கட்டப்பட்டு இருக்காளா என்ன, பக்கத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா இருந்துட்டு இருக்கா. இப்போ ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. இப்போ கோடீஸ்வரனா இருக்கிறவன் இப்போ ஒண்ணுமில்லாத இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, அந்த நாள் பிச்சை எடுக்கணும், இந்த பிச்சை எடுக்கணும் பத்தி இவன் பிச்சை எடுக்கிறானே நம்ம கூட படுறானா என்ன, அவன் கோடீஸ்வரன் கோடீஸ்வரனா இருக்கான், பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்கிறோம்னா இருக்கான், ஓ ஓ அப்படி இப்படியே தானே இருந்துட்டு இருக்கா. அது மாதிரி வைகுந்தநாதன் தேவர்கள்னு அப்படிதானே இருக்கா, அந்தந்த தேவர்கள் ஓவா லோகத்தை அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஆனா இந்த வைகுந்தநாதன் மாத்திரம் என்ன பண்ணா கேட்டான்னா, ஒரு சம்சாரியா இருக்கக்கூடிய என்னுடைய மகா பாபங்களை எல்லாம் தீர்வதற்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறவன், அப்படிப்பட்டவனே நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு முதல் வரிக்கு அர்த்தம். இங்க சாக்ஷா சுவாமி அதான் சொல்றார், ஸ்ரீவைகுண்டநாதனா இருந்து வைத்து ஒரு சம்சாரி பக்கத்திலே இத்தனை மேல் விழுந்தால் என்னால் ஆறி இருக்க போமோ. ஒரு சம்சாரி கிட்ட இத்தனை போய் மேல வந்து விடறானே, ஸ்ரீவைகுண்டநாதன ரொம்ப தள்ளிதானே இருக்க வேண்டியவன், அவன் மேல வந்து விடற மாதிரியாக என் மேல வந்து விழுந்து என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிறானே. சீவை உண்டராதனா இருந்து வைத்து என்னுடைய வல்வினைகளை எல்லாம் போக்கி ஆதனால் குந்தன் என்றும் திருநாமத்தை உடையவனாய், அதனாலே அவளுக்கு குந்தன்னு திருநாமம், நான் சுத்தனானவன் மாத்திரம் இல்ல சுத்தம் ஆக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் கூட வருது. நான் சொன்னேன் இல்லையா குந்தன் அப்படின்னா பாபத்தை போக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ரெண்டாவது என்னை பரிசுத்தன் ஆக்குறபடினாலே சுத்தம் பாபம் போக்கு சுத்தமாக்குறபடினாலே குந்தன் அப்படின்னு திருநாமத்தை உடையவன் அப்படின்னு. என்னாக்கி செய்குந்தன் தன்னை, அப்புறம் என்னாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ அப்படின்னு. அடுத்தது என்னாக்கி என்னால் தன்னை அப்படின்னு சொல்லும்போது தன்னை என்னாக்கி அப்படின்னு கொள்ளியோ, அதை மாக்கி என்னை தன்னாக்கி அப்படின்னு மாத்தி வச்சுக்கணும். முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கு, என்னாக்கி என்னால் தன்னை அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டா இப்படி வச்சுப்போம், வைகுந்தநாதன் என் வல்வினை மாந்தர செய்குந்தன் தன்னை என்னாக்கி அப்படின்னு கொள்ளி பாத்திரத்துல தன்னை என்னாக்கிங்கிறதுக்கு என்னை தன்னாக்கி அப்படின்னு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து சகஜமா வரும். இப்போ என்னை தன்னாக்கினா என்னை தனக்கு சமமாக்கி தன்னை போல் தோஷம் இல்லாதவனாக ஆக்கி, அது இப்படிலாம் சொல்ல என்னை தன்னை போல் தூயன ஆக்கி அப்படின்னு. அப்புறம் என்னால் தன்னை என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ அப்படின்னு, என்னை கொண்டு தன்னை வைகுந்தனாகும்படி ஸ்தோத்திரம் பண்றான், அதாவது எம்பெருமான் வைகுந்தநாதன் அப்படின்னு நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படி பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் வைகுந்தநாதன்கிறது நமக்கு புரியாது, இந்த கூட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க அப்படின்னாலே நானும் ஸ்தோத்திரம் பண்றேன், ஆனால் அவன் அதை புரிய வைத்து வைகுந்தநாதன் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஆக்கிட்டான். எம்பெருமானே வைகுந்தன் அப்படிங்கிறபடியாக வைகுண்டன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. வைகுண்டன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, அவனே வைகுண்டன்,
அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வைகுண்டன் பெயர். அப்புறம் எம்பெருமானே ஒரு வைகுண்டன், வைகுண்டன்னா தோஷம் இல்லாதவன் அப்படின்னா குண்டன்னா குறவுன்னு அர்த்தம். அப்போ வைகுண்டன்னா தோஷம் இல்லாதவன், அதாவது ஞானத்தினாலேயோ ஆனந்தம் முதலான குணத்தினாலேயோ எந்த விதத்தினாலேயும் ஒரு குறைவு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி வைகுண்டனாம்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாட்சா சுவாமி சாதிக்கிற லோகத்திலே இன்னான் வாக்காலே கவிபாடல் முன்பு இவனுக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிற்று என்னவா போலே இவர் புகழ்ந்த இத்தால் தனக்கு விபூதி உண்டானதாக அவன் நினைத்திருக்கும் என்று கருத்து அப்படின்னு. லோகத்துல சில பேருக்கு இவா கவி பாடினா அப்புறம் அவளுக்கு பெருமை அப்படின்லாம் உண்டு. எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல அப்படின்லாம் இருந்திருக்கா. செடையப்ப வள்ளல் அப்படின்னு ஒருத்தர் இருந்த, இப்ப அவரை பத்தி நமக்கு தெரியாது, ஆனால் கம்பன் பாடியிருக்கார் செடையப்ப வள்ளல் பட்டி. அதனால கம்பன் பாடும்போது ஓஹோ கம்பனாலே பாடப்பட்ட ராஜாவானவர் இவர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தனி பெருமையா தெரியுது. ஏன் அந்த மாதிரியாக பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா, நம்மாழ்வார் என்ன பாடின அப்புறம்தான் நான் வைகுண்டன் ஆனேன் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவருக்கு ஒண்ணும் கிடையாது, ஆழ்வார் பாடின அப்புறம்தான் அந்த திவ்ய தேசத்துக்கே பெருமை வந்தது அப்படின்னு சொல்ற மாதிரியாக, இவர் வாக்காலே கவி பாடுற பின்புதான் இவருக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிற்று, அதனாலதான் இவருக்கு பெரும் புகழும் வந்தது அப்படின்னு அதை சொல்லிக்கணுமா பெருமாள். அதனால வைகுந்தனாக புகழ அப்படின்னு, தான் வைகுண்டன் ஆகணும்னா நீ புகழணும், நான் வைகுண்டன் ஆகும்படி நீ என்னை புகழ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு. வைகுண்டனாக புகழ வண்டியின் கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்து ஆர்வனோ அப்படின்னு. அப்புறம் வன் தீன் கவி அப்படின்னா தீன்னா மதுரமான அர்த்தம், தீமை அப்படின்னா மதுரம்ங்கிற அர்த்தம் கூட தமிழ்ல உண்டு. வன் தீன் கவின்னு வல்ல வண்ணா நல்ல பெரியதான பெருமை பெற்றதான இந்த தீன் கவி செய்குந்தன் அதை செய்கிறவன் அந்த குந்தன் அப்படின்னா மறுபடியும் குந்த புஷ்பம் போல இருக்கிறவன். இப்ப குந்தன்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா சுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். என்ன சுத்தமானவன் அப்படின்னு கேட்டான்னா, என்னை கொண்டு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாட வச்சு எம்பெருமான், அப்போ அதனாலே அதை நான் தான் இவனை கொண்டு பாட வச்சேன், நான் தான் இவனை கொண்டு பாட வச்சேன் அப்படின்லாம் சொல்லாமல் ஆழ்வாருக்கே அந்த பெருமையை கொடுத்து தான் சுத்தனாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதான் என்ன அர்த்தம் கேட்டான்னா, சுத்த சுபாவம் அப்படின்னா என்ன பார்க்கணும், பொறுத்த தானம் பண்ணுறது வச்சுக்கோங்க, தானம் பண்ணிட்டு சுத்தமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, தான் தானம் பண்ணதை வெளியில சொல்லாம இருக்கான்னு அர்த்தம். தானம் பண்ணதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு அந்த சுத்த பாவங்கிறது இல்லை, வெறுமோ 1000 ரூபாய் கொடுத்துட்டாரோ அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னு எல்லாரும் அவரை தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். தானம் பண்ணிட்டு தானம் பண்ணதே தெரியாமல் ஒருத்தன் வெளியில இருந்தான்னா அப்புறம் கடைசியில தெரிஞ்சுதுன்னா இவரா கொடுத்தார் பாப்பா எல்லாம் ஒண்ணுமே வெளியிலேயே காமிச்சிக்காமே இருக்காரு, இவர் தான் சுத்தமான மனுஷியர் அப்படின்னு சொல்ல, பேருக்காகவோ புகழுக்காகவோ பட்டாட்டோபத்துக்காகவோ பண்ணலப்பா சுத்தமா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியாக எம்பெருமான் வந்து என்னை கொண்டு கவி பாட வைத்து, நான் தான் ஆழ்வாரை கவி பாட வைத்தேன், நான் தான் ஆழ்வாரை கவி பாட வைத்தேன் அப்படின்லாம் சொல்லாமல் ஆழ்வாரை கொண்டு கவி பாடு வைத்து தனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாராம். அப்படிப்பட்ட சுத்த சுபாவம் அப்படின்னு, என்னை கவி பாடு வைக்க தன் பெயரா இருக்கையாகிற சுத்த சுபாவத்தை உடையவனை சிந்தித்து என்னால் ஆர்வன் எந்த நாள் நான் ஆறிப்போயிருப்பேன், எத்தனை நாள் நான் வந்து காலமெல்லாம் அனுபவித்தாலும் எனக்கு திருப்தி வராது அப்படின்னு, அந்த எம்பெருமானுடைய திவ்ய சுபாவத்தை நான் எத்தனை காலம் அனுபவித்தாலும் எனக்கு திருப்தி வராது என்று அர்த்தம். கால தத்துவம் எல்லாம் அனுபவித்தால்தான் ஆர்வனோ என்கிறான் பிள்ளாங்குழி. காலம் முழுக்க அனுபவித்தால் இப்ப பிள்ளாங்க சீசிட்டு பார்க்கலாம், ஸ்ரீவைகுண்டநாதனாய் இருந்து வைத்து என்னுடைய வல்வினைகளை எல்லாம் போக்கி ஆதலால் குந்தன் என்னும் திருநாமத்தை உடையனாய் என்னை தன்னை போல தூயனாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வந்தீன் கவி செய்குந்தன் தன்னை கால தத்துவெல்லாம் அனுபவித்தால்தான் ஆர்வனோ என்கிறார். தாத்பரிய ரத்னாவளி, சுவாமி துவாச்சரிய பாவாத் அபித கருணையா தத்த வாக்ஜிருபணத்வாத் உஜ்ஜீவா பாதகத்வாத் அகடித கடனாசக்தி வைகுண்ட யோகாத் சுத்த சுவாந்தத்வ சக்ராயுத ஜலதிசுதா வல்லபத்வாத் பிதிருத்வாத் ஸ்வே ஸ்தோத்ரே விஷ்ணு அப்ரத்யுபகிருதி விஷயே ஸ்வான் யுனக்தி ஜகாயத்து. தன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும் முடியாக எம்பெருமான் பக்தர்களை ஆக்குகிறான், நீங்களாம் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ என்பதாக ஆக்குகிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதில் 3வது பாசுரத்தில் இன்னைக்கு பார்த்தபோது கருணையா தத்த வாக்ஜிருபணத்வாத் தன்னுடைய கருணையினாலே வாக்குக்கு பெருமையை உண்டாக்குவான் அப்படின்னு அர்த்தம். வாக்குல ஜிரும்பணம் அப்படின்னா வாக்குடைய வியாபாரம், வாக்கு வியாபாரம் பண்ணுவதற்கு கருணையினாலேயே என்னை பேச வைத்தோம், முதல்ல மனுஷர்களுக்கு வாக்கு கொடுத்தது எம்பெருமான் கருணையினால கொடுத்துருக்கான்,
அதனை எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக, இல்லாட்டா எல்லாரும் மௌனமா இருக்கணும், ஆனா மௌனமா இல்லாதபடி எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக புரிய வைத்து ஸ்தோத்திரம் பண்ண வைத்தவன் அப்படின்னு அதை ஆழ்வார் சொல்லும்போது என் வாய் முதல் அப்பனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரம உபகாரங்க, எனக்கு வாயிலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் அவர்தான், அதாவது என்னுடைய வாக்கினுடைய பிரவருத்தி மொத்தமும் அவனுடையதுதான் அப்படின்னு சொல்ற. அடுத்தது உஜ்ஜீவா பாதகத்வாது அப்படின்னு, உய்ய கொண்டு போனவன், என்னை உஜ்ஜீவனம் பண்ணவன், அதை ஒப்பிலா தீவினையனே உய்யக்கொண்டு அப்படின்னு சொல்றார். ஒண்ணு ரொம்ப ரொம்ப மோசமாக தீவினையில ஒப்பில்லாத தீவினை உடையவன், அப்படிப்பட்ட என்னையும் உய்ய கொண்டு போனவன் என்பெருமான் அப்படின்னு. அப்புறம் அகடித கடனா சக்தி அப்படின்னு, இதைத்தான் ஈஸ்வரத்தும் நம்ம பார்த்தோம். ஏர்விழா என்னை தன்னாக்கி அப்படின்னு, ரொம்ப அத்தியந்த நீச்சனா இருக்கிற என்னையும் கொண்டு பாட்டு பாட வைத்தவன் என்பெருமான் அப்படிங்கிறதுனாலே அவனுடைய ஈஸ்வரத்துவம் தெரிகிறது அப்படின்னு அந்த பாட்டுல நாம் பார்த்தோம். நேர்பட யான் சொல்லு நீர்மை இல்லாமையில் ஏறுவிழா என்னை, மோசமான புருஷர்களே சமமில்லாத என்னை தன்னாக்கி என்னால் தன்னை பாறுபரவு இன்கவி பாடும் பரமனே அப்படின்னு லோகமெல்லாம் கொண்டாடும்படியாக கவி பாடக்கூடியவன் அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது, அவனுடைய சர்வேஸ்வரத்தம் சாஸ்திரம் கொண்டு தெரிய வேண்டாதபடி பிரத்யட்சிதமாயிற்று. சாஸ்திரத்துல சொல்றது சரியா புரியல, இப்பதான் நன்னா புரிஞ்சு அவனுக்கு அகடித கடனா சக்தி இருக்கு, என்னையும் பாட வைப்பான் அப்படிங்கிற தெரிஞ்சபடினால அப்படின்னு அந்த சாரத்தை சாட்சாத் அவன் சொல்றாரு. அதை அதை வச்சு அதே மாதிரிதான் இங்க அகடித கடனா சக்தி. அப்புறம் வைகுண்ட யோகாது சிவைகுண்டத்திலே எழுந்திருப்பவன் அப்படிங்கிறது இப்ப கடைசியா பார்த்த பாசுரத்திலே நாம் பார்த்தோம். எம்பெருமான் வைகுண்டத்திலே இருக்கான் அப்படின்னு ஒண்ணு, அவன் குறைவில்லாமல் இருக்கான், இந்த திருவாங்கியை பாட வைத்து அதனாலே அவன் தனக்கு பெருமை வந்ததாக நினைக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் யோகிஷம் இங்க. அப்படியாக எம்பெருமானவன் தன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பக்தர்களை பண்ணி அவர்களுக்கு விசேஷ அனுகிரகம் செய்கிறான். அந்த குணத்திலே ஈடுபட்டு ஆழ்வார் வந்து என்றைக்கும் என்னை அப்படின்ற திருவாய்மொழி அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.